ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டாடா ஜெஸ்ட்டு. இதோட கியர் பாக்ஸ் அசம்பிளி டிஸ்மேண்ட்லிங் அதோட வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எப்போவுமே மான்சா ஜெஸ்ட்டு விஸ்டா போல்டு எல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே டைப் கியர் பாக்ஸாக வரும். ஓல்டு மான்சா கியர் பாக்ஸில் வந்து கொஞ்சம் சின்ன ஆல்ட்ரேஷன் வரும். இதில் லேட்டஸ்ட்டு ஜெஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே சேமாக தான் வரும். இதே உங்களுக்கு ஃபியட் பேலியோ புண்டோ எல்லாத்துக்கும் கூட இதே டைப் தான் வரும். இப்போ நான் இந்த கியர் பாக்ஸை எப்படி நான் உங்களுக்கு டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கியர் பாக்ஸை வந்து என்ன ப்ராப்ளம்னா, உங்களுக்கு கியர் பாக்ஸ் மழையில் வண்டி உங்களுக்கு ஓடிருக்கு, ஃபுல்லாக தண்ணி முழுகிற அளவுக்கு கியர் பாக்ஸ் உள்ளே உங்களுக்கு தண்ணியாக உங்களுக்கு கியர் பாக்ஸ் உள்ளே வேப்பர் ஆகி தண்ணி உள்ளே போய் அந்த தண்ணியோட தண்ணி உள்ளே போகுதுன்னா உங்களுக்கு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு தண்ணிலாம் உள்ளே போகாது. உங்களுக்கு ஒரு ஹாஃப் லிட்டரு கால் லிட்டரு தண்ணி உள்ளே போனோன்னே அந்த ஆயிலோட தண்ணி மிஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு மில்கி ஷேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கியர் ரொம்ப டைட் ஆகிடுச்சு எல்லா கியரும். அதுதான் இந்த கியர் பாக்ஸோட வேலை. நான் இப்போ இந்த கியர் பாக்ஸு நான் எப்படி உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறது டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கியர் பாக்ஸோட கேபிளோட செலக்டர் மட்டும் செலக்டர் கேபிளோட அசம்பிளி உட்கார இந்த செலக்டர் மட்டும் கழட்டுங்க. இந்த பாருங்கள், இது பார்த்திங்கன்னா 3 போல்ட் வரும் செலக்டருக்கு. இந்த 3 போல்ட்டு இது, இந்த 3 போல்ட்டை கழட்டினீங்கன்னா இந்த கேபிள் உட்கார்றது வரும். இது பாருங்கள், அதே மாதிரி இது வந்து எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும். இது ரொம்ப ஜாம் ஆகிட்டுக்குது, இதை நம்ம போடும்போது இதை ஃப்ரீ பண்ணி போடணும். இது ரொம்ப ஜாம் ஆயிடுச்சுன்னா, வண்டியிலேயே ஜாம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா, ஒரு ரஸ்ட் ஸ்ப்ரே வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆகிடும். இதனால் என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா, ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் வந்து உங்கள் நியூட்ரல் பொசிஷனில் நம்ம 5th gear இல்லை ரிவர்ஸ் கியருக்கு நம்ம டிரைவர் சீட்டுக்கிட்ட தள்ளுவோம். அதுக்கு ஆப்போசிட்டாக 1st gear செகண்ட் கியர் தள்ளும்போது கியர் மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்கும். இதே தான் உங்களுக்கு இண்டிகாலையும் கம்ப்ளைண்ட் வரும். 1st gear செகண்ட் கியர் மட்டும் ரொம்ப டைட்டாக தள்ளி அந்த சைடில் இன்னொரு லெஃப்ட் சைடு தள்ளி 1st gear செகண்ட் கியர் என்கேஜ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இதனால தான் வரும். இப்போ நான் இதை போடும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணி போடுவேன். இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது உட்கார்ற இந்த பெட் அசம்பிளி வரும். இந்த பெட் அசம்பிளியை நான் லூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் ஒன்று வரும். அது சென்சார் வந்து ஸ்பீடு சென்சார் தான். இந்த ஸ்பீடு சென்சாரை நான் உங்களுக்கு டிஸ்மேண்ட்லிங் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் இந்த வண்டியோட ஸ்பீடு சென்சாரு. இதை கழட்டிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கியரோட சுவிட்சு வரும். இந்த ரிவர்ஸ் கியர் சுவிட்சு ரிமூவ் பண்ணணும். இதுக்கு 22 போல்ட் சைஸ் ஸ்பேனர் சைஸ் வரும். இதை நான் கழட்டிட்டேன். இப்போ மெயினாக வந்து கியர் பாக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, இந்த கியர் பாக்ஸுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு கவனிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே நியூட்ரல் பொசிஷனில் தான் இருக்கணும். நியூட்ரல் பொசிஷன் வந்து இந்த கியர் பாக்ஸோட ரெஸ்ட்டு. அதாவது எல்லா கியர் பாக்ஸுக்கும் அதான் நியூட்ரல் பொசிஷன் தான் ரெஸ்ட்டு. அந்த ரெஸ்ட் பொசிஷனில் தான் எல்லா கியர் பாக்ஸும் பிரிக்கணும். இப்போ இந்த கியர் பாக்ஸையும் அதே மாதிரி பிரித்து அசம்பிள் பண்ணுறதும் அதே ரெஸ்ட் பொசிஷனில் நீங்கள் அசம்பிள் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கியர் ரொம்ப மாட்டுறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம் இந்த கியர் பாக்ஸு. இப்போ பாருங்கள், இது நியூட்ரல் பொசிஷன், இதுதான் இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பின்னாடி டோரை கழட்டுறேன். பின்னாடி டோருக்கு வந்து 13 சைஸ் போல்டு வரும். நான் இந்த டோரை கழட்டுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டோரை நான் லூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கியர் பாக்ஸோட ஆயில பாருங்கள் எவ்வளோ மில்கியாக இருக்குது. இவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி மில்கி ஷேக் மாதிரி ஆகிடும். இதெல்லாம் தண்ணி அதிகமாக உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நான் இந்த கியர் பாக்ஸை கழட்டிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியோட 5th gear, அதுக்கு வர ஐடலர் கியர். எப்போவுமே 5th gear தான் ரியரில் வரும். இந்த ஃப்ரண்ட் வீல் டிரைவருங்களை டிரைவ் வண்டிங்களில் பார்த்தீங்கன்னா 5th gear, அதாவது 5 gear வண்டியில் சொல்கிறேன். இந்த 5 gear வண்டியில் பார்த்தீங்கன்னா 5th gear வெளியே தான் வரும். இந்த 5th gear வந்து ஐடலர் கியர், இது 5th gear. இப்போ நான் இந்த கியரை வந்து ரிமூவ் பண்ணுறேன். இதுக்கு 30mm ஸ்பேனர் சைஸ் வரும். இதை நான் முன்னாடியே லூஸ் பண்ணி வச்சிட்டேன். இல்லைனா இது லூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை நம்ம பண்ணும்போது சுற்றியில் அடிச்சோ இல்லை இது உள்ளே எதனா ஒரு போல்டு நெட்டை உங்களுக்கு கொடுத்தோ அந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி எப்போவுமே ட்ரை பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணுறத விட நீங்கள் வந்து வண்டியிலேயே வச்சு எதனா ஒரு கியரில் போட்டு ஹேண்ட் பிரேக்கோ இல்லை பிரேக்கோ மெரிச்சு லூஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகிடும். இந்த போல்டு நெட்டு பண்ணும்போது இந்த கியர்லாம் டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ இந்த நெட்டை கழட்டிட்டேன், ஐடர் நெட்டை, இந்த 5th gear நெட்டை கழட்டிட்டேன். இது எப்போவுமே இந்த 4 கோடை எடுத்துட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் 5th gear எதனா வேலை செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு 5th gear ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நீங்கள் கியர் பாக்ஸை இறக்காமல் டவுன் பண்ணாமல் ரியர்லேயே வச்சு நம்ம வண்டியிலேயே வச்சு 5th gear வேலை பார்த்துடலாம். இப்போ இந்த வண்டிக்கு நம்ம 5th gear எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதனால் இதோட 10 நெட் இங்கே வரும் லாக்கு, இந்த 4 கோடை லாக் நெட்டு. இந்த நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோர்க் செட்டை மொத்தமாக நான் வெளியே எடுக்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த 10 போல்ட்டை லூஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் செலக்டரோட போல்ட்டு. இப்போ இந்த செலக்டரை நான் செட்டாக கழட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கியர் ரொம்ப ஜாம் ஆகிக்கிறதுனால தான் உங்களுக்கு லைட்டாக இதை ஹேமர் பண்ணி கூட தட்டி கழட்டுங்க. ரொம்ப ஹேமர் பண்ணாமல், இது சில வண்டிங்களில் உங்களுக்கு ஆயிலே ஒழிக்கும், அதில் லைட்டாக நீங்கள் தூக்குனீங்கன்னாவே வந்துடும். இப்போ தான் இப்போ நான் 5th gear கோன் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், ஐடலரை எடுத்திருக்கேன். இதோட பேரிங் பாருங்கள்,
எவ்வளோ தீஞ்சு போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து அவங்க ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் ஓட்டியிருக்காங்க, தண்ணியெலாம் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு 5mm அலங்கி போல்ட்டு தான் வரும், அதை நான் இப்போ லூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 5mm அலங்கியில் உங்களுக்கு 6 போல்ட்டு வரும். இந்த 6 போல்ட்டையும் கழட்டினீங்கன்னா இந்த பிளேட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்னாப் ரிங் இருக்கும், அதாவது சர்க்கிளிப் ஒன்று இருக்கும். அந்த சர்க்கிளிப்பை நீங்கள் கழட்டிங்கன்னா தான் இந்த ரியரோட ஹவுசிங் வெளியே வரும். அதுக்கு முன்னாடி சுற்று போல்டு எல்லாமே ஃபுல்லாக ஹவுஸ் அவுட்டரோட போல்டு எல்லாம் நம்ம லூஸ் பண்ணோம். இப்போ நான் இந்த 6 சர்க்கிள் உங்களுக்கு அலங்கி போல்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்புறம் ஸ்னாக் ரிங்கை வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேட்டை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சர்க்கிளிப் இருக்குது பாருங்கள், இது ஒரு சர்க்கிளிப் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்க்கு ஒரு லாக் இருக்கும், இது ரெண்டுமே சர்க்கிளிப் தான். இதை ஸ்னாப் ரிங்னுவாங்க, இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணோம். அது ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கியர் பாக்ஸை உங்களுக்கு கட்டுறதுன்னா இங்கே ஒரு அலங்கி வரும், அதையும் நீங்கள் லூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணால் தான் ஹவுசிங் வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மேலே ஸ்னாப் ரிங்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹவுசிங்கோட போல்டு தான், ஹவுசிங்கோட போல்ட்டு ரிவர்ஸோட போல்ட்டு, இதை நம்ம லூஸ் பண்ணோம். இப்போ ரிவர்ஸோட போல்ட்டு நீங்கள் எடுக்கலைன்னா கியர் பாக்ஸ் வெளியே வராது, அதனால் ரிவர்ஸோட போல்ட்டு நான் லூஸ் பண்ணிக்கிறேன். ஹவுசிங்கோட போல்ட் எல்லாமே நான் லூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஹவுசிங்கோட போல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடும் வரும், ஏன்னா இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸோட மவுண்டிங் சென்டர் உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக அதோடய இன்புட் ஷாஃப்ட், அதாவது கிளச் பிளேட்டு மாட்டும்போது உள்ளே இருக்கும் பாருங்கள், அந்த இன் ஃப்ரண்ட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே 4 போல்டு இருக்கும், அந்த போல்ட்டையும் நம்ம லூஸ் பண்ணோம். இப்போ நான் எல்லாத்தையும் லூஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் கிட்ட ஒரு போல்டு எடுக்கிறேன், இந்த லாங் போல்ட் வரும் ரிவர்ஸ் கீரில். அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஸ்டெப்பும் வராது, இது வந்து தலை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதா ஆர்டினரி போல்டு மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தலை வந்து உங்களுக்கு ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் போல்டு மாதிரி வராது. இப்போ நான் இதை லூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8mm அலங்கி இங்கே போல்டு ஒன்று வரும், அதை லூஸ் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா அதை லூஸ் பண்ணிங்கன்னா தான் கியர் பாக்ஸ் வெளியே. இங்கே பாருங்கள், இங்கே தான் வரும் அந்த போல்டு. இந்த நெட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அதுதான் வந்து கியர் ராடு செலக்டர் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அதனால் எப்போவுமே இந்த நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணோம். இது ஒரு சின்ன பின்னு மாதிரி தான் வரும், அங்கே கியர் ராடு செலக்டர் உங்களுக்கு வெளியே அந்த செலக்டர் போகாமல் இருக்கிறதுக்காக பிடிக்கிறதுக்கு வரும். இது இதை லூஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தான் கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது சொல்கிறேன். இந்த ஹவுசிங் போல்டெல்லாம் லூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அலங்கி போல்டு இருக்கும். இந்த அலங்கி போல்டு வந்து உங்களுக்கு ஆயில் ஃபில் பண்ணுறதுக்குன்னு 2 கொடுப்பாங்க, ஒன்று வந்து இங்கே வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸ் லைட் சுவிட்சுக்கு பக்கத்தில் ஒரு ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு அலங்கி போல்டு கொடுப்பாங்க, அதேமாதிரி இங்கே ஒன்று கொடுப்பாங்க. இது கலட்டினா தான் கியர் பாக்ஸ் வெளியே வரலாம் கிடையாது, இது சும்மா உங்களுக்கு டம்மிக்காக கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஆயில் இருந்ததுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வெளியே வரதுக்காக இது கொடுக்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு கியர் பாக்ஸ் செலக்ட் வெளியே எடுக்கிறேன், ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கியர் பாக்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த ஃபோர்க்கை வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கிங்க. இது நியூட்ரல் பொசிஷனில் இருந்தால் தான் இது கியர் பாக்ஸ் வெளியே வரும், ஏன்னா திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், கியர் பொசிஷனில் வச்சிங்கன்னா இது வெளியே வராது. இப்போ நீ இதை நியூட்ரல் பொசிஷனில் வச்சு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு கழட்டுறதுக்கு இன்னொரு சிம்பிள் மெத்தடை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அலங்கி ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள், இதை பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அலங்கி ஸ்க்ரூ இருக்கும். இதை செலக்டருங்களை லாக் பண்ணுறதுக்காக அலங்கி ஸ்க்ரூ, இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு கியர் பாக்ஸ் வெளியே வரும். இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இந்த அலங்கி ஸ்க்ரூ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த 3 செலக்டரையும் வந்து உங்களுக்கு லாக் பண்ணும். இந்த ஒரு இது இந்த அலங்கிக்கு நீங்கள் எது போடுறீங்கன்னா அந்த பாருங்கள், இந்த ஒரு அலங்கி போல்டு, ஒரு அலங்கி பெரிய அலங்கி எடுத்துங்க, ஸ்ட்ரைட்டாக உள்ளே போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த அலங்கி தான் நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்களே, இந்த பாருங்கள், இது ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இது 3 செலக்டரையும் உங்களுக்கு லாக் பண்ணோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக இது லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 செலக்டரை வந்து லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் கியர் பாக்ஸை வெளியே எடுத்தீங்கன்னா வரும். இப்போ நான் கியர் பாக்ஸை வெளியே எடுக்கிறேன், உங்களுக்கு லைட்டாக இதை தட்டிக்கலாம், ஏன்னா கியர் பாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கோம், இது பேக்கிங் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே கியர் பாக்ஸை ஹவுசிங்கை எடுக்கும்போது உங்களுக்கு செலக்டர் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும், செலக்டர் லைட்டாக திருப்பி தான் எடுக்கணும். அப்போ திருப்பி லைட்டாக உங்களை திருப்பி ஏற்றிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது
உங்களுக்கு இந்த லாக் போடலைன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ஏன்னா செலக்டர் வந்து உங்களுக்கு உள்ளே போடும்போது இப்படி வந்துட்டு இப்படி தான் லாக் ஆகும். நல்லா கவனிச்சிங்க, செலக்டர் இப்படி வரும்போது இப்படி வந்து உள்ளே போய் இப்படி லாக் ஆகும். அதுக்கு தான் நம்ம லைட்டாக செலக்டர் அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துன்னு வந்து உள்ளே லாக் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த லாக்கோட பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அலங்கி போல்டோட பர்பஸ் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வெறும் இந்த அவுட்ரு டோரை எடுக்கிறதுக்கும் டிஸ்மேண்டிங் பண்ணுறதுக்கும் உள்ளே இறக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த லாக் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் இந்த லாக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கியர் லாட் செலக்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த லாக்கு இல்லைன்னா உங்களுக்கு கியர் ஆட் செலக்டர் பாருங்கள், இங்கே அன்இவனாக இருக்கும். இந்த லாக்கு இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கியர் ஆட் செலக்டர் கரெக்டாக இருக்கும், கியர் பாக்ஸ் வந்து உள்ளே இருக்கும். இப்போ நானே இதை டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு 10 சைஸ் போல்டு, அதாவது ரிவர்ஸ் கியரோட போல்டு, இந்த ரிவர்ஸ் கியரோட போல்டோட செலக்டரை நான் கழட்டுறேன். இப்போ இதோட ரெண்டு 10mm போல்டை கட்டிட்டேன். போல்டை கட்டிட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியரோட செலக்டர் வரும். ரிவர்ஸ் கியரோட செலக்டர் வந்து இப்படி பார்த்து இப்படி உள்ளே சொருவுறு தான், இதில் வேறு எதுவும் கிடையாது. இதை பாருங்கள், கரெக்டாக அந்த உங்களுக்கு செலக்டரோட உங்களுக்கு ஸ்லாட்டில் கரெக்டாக நம்ம சொருவணும். சொருவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு இப்போ ரிவர்ஸ் கியரோட செலக்டர் எடுத்தேன். இதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிளாக மேலே தூக்க வேண்டியது தான். இப்போ நான் உங்களுக்கு கியரோட எல்லா செட்டும் செட்டாக தான் வரும். உங்களுக்கு இதுக்கு எதுக்குமே லாக்கு கிடையாது. செலக்டரோட ஸ்ப்ரிங்கு லாக்கு பப்பட் ஸ்ப்ரிங் லாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்போட ஹவுசிங்லேயே வரும். இப்போ நான் செட்டாக எடுக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது தண்ணியில் லாக் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நான் தட்டி லூஸ் பண்ணுறேன், இல்லைனா ஸ்க்ரூ டிரைவர் போட்டு உங்களுக்கு லிவரேஜ் கொடுத்து நான் எடுக்கிறேன். லிவரேஜ் கொடுத்து எடுத்துட்டேன், எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு, எடுக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி செலக்டரை வந்து நீங்கள் 10 கழட்டாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதோடு இருந்ததுன்னா தான் போட முடியும். உங்களுக்கு தனித்தனியாக கழட்டிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இதை அசம்பிள் பண்ணி திருப்பி நம்ம போடணும். உங்களுக்கு போடும்போது கூட இப்படியே செட்டாகவே வச்சு போடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் வராது. இப்போ இதை கழட்டிட்டேன், இப்போ இந்த செலக்டர் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எடுக்கணும். இன்னொன்று டிஃப்ரென்ஷியல் பார்த்தீங்கன்னா இதில் செட்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து இந்த வண்டியோட டிஃப்ரென்ஷியலை பற்றி சொல்கிறேன். இது டிஃப்ரென்ஷியலை நீங்கள் கியர் பாக்ஸை டவுன் பண்ணும்போது என்ன ஆகுனா உள்ளே இருக்கிற ஸ்பைடர் கியர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். எப்போவுமே நீங்கள் கியர் பாக்ஸை டவுன் பண்ணி ஒரு கிளச் பிளேட்டை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த உள்ள ஸ்பைடர் கியருக்கு ஒரு சின்ன லாக் போட்டுங்க. இப்படி ஒரு எதனா ஒரு லாக் போட்டுங்க, இல்லைனா ஸ்பைடர் கியர் வந்து உங்களுக்கு அந்த கியர் பாக்ஸை டவுன் பண்ணி ஏற்றும் போதும் அந்த வைப்ரேஷன்லேயே திருப்பி போடும்போதும் உங்களுக்கு இது உள்ளே வந்து அலைன்மெண்ட்டு மாதிரி உங்களுக்கு ஸ்பைடர் கியர்லாம் ரொட்டேஷன் ஆகிடும். எப்போவுமே இந்த கியர் பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியலோட இது வந்து கியர் பாக்ஸுக்கு இந்த டிஃப்ரென்ஷியலுக்கு ஒரு லாக் போட்டுங்க, லாக் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாறாது, சேஞ்ச் ஆகாது ஸ்பைடர் கியர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் தான். ரிவர்ஸ் கியர் வந்து ரொம்ப சிம்பிள் தான், இது ஷார்ட் தான் உள்ளே இருக்கும். இந்த ரிவர்ஸ் கியரோட ஷார்ட்டை நீங்கள் வெளியேற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மெயினாக இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ரிவர்ஸ் கியருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓரிங் வரும். இந்த ஓரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் கியர் ஷாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கியர் பாக்ஸில் கனெக்டாக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாருங்கள் ரிவர்ஸ் கியரோட ஷாஃப்ட் பாருங்கள், இங்கே தெரியும். அந்த பாருங்கள், இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு ரிவர்ஸ் கியர் ஷாஃப்ட் வரும். இதனால தான் இந்த ஓரிங் வந்து உங்களுக்கு போயிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். இந்த ஓரிங் இல்லைன்னா உங்களுக்கு இது வழியாக கூட தண்ணி உள்ளே வரும், இல்லை ஆயில் லீக் வரும். எப்போவுமே இந்த ஓரிங்கை நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டிஸ்மேண்டிங் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இதில் உங்களுக்கு அதான் நான் ஒன்றும் திருப்பி சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாக் போடுங்க, நியூட்ரல் பொசிஷனில் தான் இதுக்கு பிரிக்கணும். நியூட்ரல் பொசிஷனில் பிரித்தவொன்னே பார்த்தீங்கன்னா இந்த மூணு செலக்டரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது லாக் போடுங்க. இந்த லாக் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரிக்க முடியும். இந்த லாக் போடாமல் நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கியரோட டாப் பீஸு வந்து வெளியே வராது, உங்களுக்கு நிறைய கஷ்டமாகிடும், ஒர்க் அதிகமாகும், ஒர்க் லோட் அதிகமாகும். இதை வந்து லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு கியரோட செலக்டரை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு கியரு. இங்கே பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு கியரு, இது ரிவர்ஸ் கியரு, இது செகண்டு. இப்போ எப்போ இது வந்து தேர்டு ஃபோர்த்துக்கு வந்து உங்களுக்கு ஹைலேயரில் கவுண்டர் கியர் வரும். இப்போ ஃபஸ்ட்டு கியரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது போயிட்டுருக்குன்னா நீங்கள் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த கியர் இந்த கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கியரும் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் ரிமூவ் பண்ணணும். அதேமாதிரி ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா இது கையில் சுற்றியில் ஹேமரில் அடிச்சுலாம் டைட் பண்ணிலாம் வெளியே வராது. ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸிங்கில் தான் இந்த கோன்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். கோன்லாம் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கும். அந்த ஹைட்ல ஸ்பைடர் கியர் எல்லாமே அந்த கியரோட ப்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரெஸ்ஸிங்கில் தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரு, அடுத்து பார்த்திங்கன்னா தேர்டு ஃபோர்த்து.
இது பாருங்கள் தேர்டு ஃபோர்த்து வரும். இது இது தேர்டு கியரு, போக போக ஃபோர்த்து கியர் சின்னதாக வரும். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா தேர்டு கியரோட கோன் தான் போயிடுச்சு. உங்களுக்கு தேர்டு கியரோட கோன் காட்டுறேன். எது மெயினாக போனது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஜாம் ஆகிடுது தண்ணி பட்டு. இந்த பாருங்கள் இவ்வளோ தூரம் உங்களுக்கு போயிடுச்சு. இவ்வளோ தூரம் போனதுனால இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் பிளே இருக்கிறதுனால உங்களுக்கு கியர் உள்ள லேட்டாகுது, ரொம்ப லேட்டாகி இந்த இடமே அதிகமாகிடுச்சு. இப்போ இந்த கியர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் மாற்றுற மாதிரி வரும். ஏன்னா இதில் வர பேரிங்கு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் வரும். அதுக்கு பதிலாக இந்த கியர் பாக்ஸாக நம்ம எதனா ஒரு பழைய கியர் பாக்ஸை ஒன்று வாங்கி அது என்ன நல்லா இருக்கிற கியர் பாக்ஸாக வாங்கி இதில் ஏற்றலாம். இப்போ நான் இந்த கியர் பாக்ஸை திருப்பி உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறேன். ஏன் இதை பண்ண முடியாதான்லாம் கேட்காதீங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் இது. இதில் வர எல்லா ஒட்டு A to Z எல்லா பொருளும் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், இது கியர் பாக்ஸில் இவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தண்ணியிலேயே இது ஓடினோன்னா இந்த ஃபுல்லாக எல்லாமே வந்து துருக்குச்சி மெல்ட் ஆகிட்டுருக்கு. அதனால் இது கியர் பாக்ஸை வேறு தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இந்த கியர் பாக்ஸை திருப்பி உங்களுக்கு அசம்பிள் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள்.